Hello friends, welcome back to our channel Hannasbliss. Just in case if you are watching this channel for the first time, do subscribe to the channel and hit the bell icon so that you don't miss the future updates. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிளவுஸோட neck design எப்படி design பண்ணலாம் தான். அதுல வந்து ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் தான் ஒரு saree thread வச்சு நான் double stitch போட்டு வச்சிருக்கேன். Double line stitch போட்டு வச்சிருக்கேன். அதாவது சும்மா chain stitch தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைன் சேமாட்டு ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன். இனி இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா லோடிங் ஸ்டிச் போட போகிறேன். அடியில் ஒரு பேடட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சில்க் த்ரெட் வச்சு எல்லோ கலர் சில்க் த்ரெட் வச்சு லோடிங் ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கு மேலே நான் ஏற்கனவே லைன் டிசைன் போட்டு வச்சுருக்கேன். நம்ம லைன் போட்டு அதுக்கு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கு மேலே வரைகிறதுனா அந்த ஒர்க் பண்ணுறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ்னால் நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஷேப் மாறாது. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழேமா கிடச்சிடும். ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமும் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த டோரி த்ரெட் ஆர் பேடல் த்ரெடுக்கான த்ரெட்டை நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சில்க் த்ரெட் வச்சு நான் லோடிங் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பைப்பிங் கார்ட் வச்சு நம்ம வந்து மேலே சும்மா ஜஸ்ட் அங்கங்கேயா ஒரு நாட் இலக்கி வராமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் அங்கங்கேயே நாட் போட்டு பைப்பிங் த்ரெட் அதில் வந்து நம்ம நாட் பண்ணி போட்டு வச்சுட்டோம். இனி இதுக்கு மேலே தான் நம்ம லோடிங் ஸ்டிச் போட போகிறோம். நான் சொன்னேன்ல எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு இனி வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது லோட் ஸ்டிச் போட்டாச்சு. இனி இந்த பக்கம் ரெண்டு செயின் ஸ்டிச், இதே மாதிரி ஜரி த்ரெட்லேயே இந்த பக்கம் ரெண்டு செயின் ஸ்டிச் நம்ம கண்டினியூ பண்ணி போகணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போது இந்த லோட் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இந்த ரெண்டு ஜரி த்ரெட் வச்சு ரெண்டு லைனும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த லைன் முடிஞ்சிருச்சு. இனி நான் இங்கே பேட்டர்னுக்கு போட்டிருக்கேன்ல, குட்டி குட்டியாக ஒரு நாலு லைன் போட்டிருக்கேன்ல, ஒன்னோட நெக்ஸ்ட் லைன் வந்து அதோட ஒரு ஹாஃப் இன்ச் கம்மியாக கம்மியாக கம்மியாக, ஸோ அது மாதிரி ஒரு நாலு லைன் போட்டிருக்கேன். இந்த நாலு லைனையும் நான் வந்து இந்த ஜரி ஐ மீன் ஜர்தோசி வச்சு நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து சின்ன சைஸு ஜர்தோசி, அதை எடுத்திருக்கேன். அதை வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு நான் அதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போது அந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக நான் ஜர்தோசி வச்சு ஸ்ட்ரைட்டாக தைச்சு முடிச்சிட்டேன். ரெண்டு ரெண்டு லைனும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வர மாதிரி, ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவல், அடுத்த ரெண்டு ஈக்குவல், அடுத்த ரெண்டு ஈக்குவல், அது மாதிரி ஒரு ரெண்டு பட்டம் நான் போட்டு வச்சு. இனி நெக்ஸ்ட்டு திரும்பவும் அடுத்த ஜர்தோசி சின்ன சின்னதாட்டை கட் பண்ணி அதை இங்கே வெளியிலேருந்து உள்ளே எடுத்து ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த மாதிரி ஹாரிசான்டலாக நம்ம போட்டுட்ருந்தோம் ஃபஸ்ட்டு. இனி காலம் வைஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜர்தோசியை நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நீடில் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இப்போ ரெண்டு ரெண்டனும் ரெண்டு வாட்டி இங்கே போட்டிருக்கேன்னா அதுக்கு மிடில்லேருந்து எடுத்து அதுக்கு மேலே இருக்க லைனில் நான் வந்து அப்படி பியாஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அது அப்படியே உள்ளே போகும்போது ரெண்டு ஜர்தோசிக்கு இன் பிட்வீனில் இது போய் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அப்படியே நான் கண்டினியூ பண்ணி ரெண்டு ஐ மீன் இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். இந்த லைனில் மட்டும் கவனம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், நெக்ஸ்ட் ரெண்டு ஈக்குவல், இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதே அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி நம்ம சின்ன சின்ன அடுத்தடுத்திருக்க சர்தோசியெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்னதாகவே நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளால் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இன் பிட்வீனில் நடுவில் வர மாதிரி நடுவில் வர மாதிரி அப்படியே போட்டு இது அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இப்போ ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஜர்தோசி ஒர்க் முடிஞ்சிச்சு. ஒரு க்ராஸில் ரொம்ப டைட்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். எவ்வளோ க்ளோஸில் நம்ம போடுறோமோ அவ்வளோ க்ளோஸாக நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு டைட்டாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ இனி இன் பிட்வீனில் இருக்க ஸ்பேஸஸ்க்கு ரெண்டு லீஃப் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பெட்டல் ஷேப்பில் ஒரு ஒரு ப்ளூ கலர் சில்க் த்ரெட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபில் அதை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குல்ல, அதை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கட்டான பீட்ஸ் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஹைலைட்டிங் ஒர்க் கொடுக்க போகிறேன். இப்போது ப்ளூ கலரில் த்ரெட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் போட்டாச்சு. இனி இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இதோட அவுட் சைடில் வந்து இதுக்கு நம்ம செக்யூர் ஸ்டிச் போட்டோம். இங்கேயும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு பஞ்சு க்ரோஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு பஞ்சையும் வந்து நம்ம எல்லோ கலர் வச்சு ஃப்ரெஞ்ச் நோட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டை பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது செகண்ட் லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லீஃபை சுற்றி நம்ம எப்படி இந்த ஜரி வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போடுறதுங்க தான் நான் பார்க்க போகிறோம். சி, இப்போ நம்ம இதை சுற்றி வந்து ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக நம்ம இதுக்கே வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு கூட போடலாம். கொஞ்சம் கூட ஹைலைட்டிங்காக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ஜர்தோசி வச்சு அந்த சைடில் இன்னொரு மோட்டிவ் போட்டிருக்கிறதுனால நான் அந்தளவுக்கு ஹைலைட்டிங்காக காட்ட வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஜரி யூஸ் பண்ணுறேன்.
எப்போவுமே நம்ம இந்த சில்க் த்ரெட் வச்சு மோட்டிவ் போடும்போது நமக்கு சரி வச்சு நார்மலாக போட்டாலே நமக்கு அந்த ஹைலைட்டிங் எஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கலர் அது கொஞ்சம் கூட தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நம்ம கொஞ்சம் கூட அந்த பிரைட்டர் பிளவுஸ்க்கெல்லாம் பண்ணணும், ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணணும்னா மட்டும்தான் அந்த கோல்டன் பீட்ஸ் ஆர் கட் பீட்ஸ் வச்சு கொஞ்சம் ஷைனிங்காக எஃபெக்ட் ஜாஸ்தி, இதுவே ஜர்தோசி வச்சு கூட கொடுக்கலாம். கொஞ்சம் இன்னும் அதோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் கூட என்ஹைட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம அந்த ஒர்க் கூட கொடுக்கலாம். இது எப்போவுமே இது யூஸ்வலாக நம்ம போடுறது ஜரி வச்சு தான். ஸோ அதனால தான் இதுக்கு ஜரி வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறீங்க. இப்போது இது எப்படி என் ஸ்டிச் போடுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் ஒரு செயின் ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அந்த எண்ட் ஆகிற இடத்துல ஷார்ப்பாக முடிக்கிறதுக்காக எங்கே எண்ட் ஆகுது அந்த பாயிண்டி டிப் இருக்குல்ல அதில் நம்ம இன்சர்ட் பண்ணி அங்கேருந்து செயினை எடுத்து அதை ஃபுல்லாக எடுத்து லாக் பண்ணாமல் அதுக்கு இன் பிட்வீனில் நம்ம திரும்பவும் ஒரு செயின் போட்டு அதுக்கு இடையிலோடி அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயினை எடுத்துடணும், எடுத்து நாக் பண்ணி எடுத்துடணும். இந்த ஃபஸ்ட்டு செயினை நம்ம க்ளோஸாக நாக் பண்ணாமல் இன் பிட்வீன்லேயே போட்டு அந்த த்ரெட்டை எடுத்து விட்டுறோம். இப்படி தான் நம்ம செயின் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம மேலே செயின் ஸ்டிச் போட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த இது இருக்குல்ல ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு குட்டி குட்டியாக ஒரு ரேண்டமாக ஒரு 4-5 பிளேசஸில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பஞ்ச் ஆஃப் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுவிட்றோம். அதே தான் இது இங்கே இருக்கிற மாதிரி கேப்பில் இருக்குது, இதையும் ஃபில் பண்ணி விட்றோம். கொஞ்சம் 4-5 சேர்ந்துருக்க மாதிரி கொஞ்சம் குரூப் குரூப்பாக பஞ்சாக போட்டு விட்டுடுறோம். அதே தான். ஸோ அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு விட்றோம். ஸோ ஃபஸ்ட் இந்த லைன் எண்டிங்கில் போட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் எடுத்து ஒரே ஒரு ரோல் போட்டு பக்கத்துலேயே நாட் இல்லாமல் மெதுவாக எடுத்துட்ருவோம். ஸோ இதே மாதிரி பக்கத்துலேயும் போட்டு முடிக்கிறோம். சின்ன சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்ஸாக போட்டதை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்படியே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் எல்லா இடத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா இந்த கோல்டன் கலர் கட் பீட்ஸ் இதாக இருக்கு இல்லையா, இது மாதிரி இந்த மாதிரி கோல்டன் கலர் கட் பீட்ஸு எல்லா பெட்டல்ஸ்க்கு ஐ மீன் எல்லா ஃப்ரெஞ்ச் நோட்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம கொடுத்துட்ருவோம். குட்டி குட்டியாக நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். அதுக்காக இந்த நோட்ஸ்குள்ளால் இந்த கோல்டு கலர் கட் பீட்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ரோசஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த கோல்டன் கலர் கட் பீட்ஸும் இன்னொரு செட்டுக்கு நம்ம பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து இந்த கட் பீட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம இதுக்கான நீடில் செலக்ட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எப்படின்னா கட் பீட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது எல்லா நீடிலுக்குள்ளாலையும் போகாது. ஸோ நம்ம நீடில் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒல்லியான நீடில், ஆனால் வந்து அதோட அது இயர் இருக்குல்ல இயர் பீஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாகும், பட் நீளமாக பட் நீடில் ரொம்ப ஒல்லியாக இருந்தால் தான் நமக்கு இது உள்ளால் போகும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி நம்ம அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்காக தனியாக ஒரு நீடில் நம்ம வச்சுருக்கிறது எப்போவுமே பெட்டர், மற்ற இதுக்கு கூட மீன்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம தனி ஒரு நீடில் வச்சுருக்கிறது பெட்டர். இந்த ஆரி ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு நாட் போட்டு விட்டுடலாம். அதுக்கு செப்பரேட் நாட் போடணும், அப்போ தான் நமக்கு அது லைஃப் லாங் கிடைக்கும். செப்பரேட் நாட் போடணும். இந்த மாதிரி நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான செப்பரேட் நீடிலில் வச்சு தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு விட்டுற நம்ம பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டடாக நல்லாயிருக்கும். டபுள் ஸ்ட்ராண்டில் நம்ம த்ரெட் எடுத்து போடணும். இந்த மாதிரி எப்போவுமே பீட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது லைட்டாக இதுலேயும் பட்டாலும் வெளியில் ஒரு பீட் வந்தாலும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக டபுள் ஸ்ட்ராண்டில் நம்ம எப்போவுமே த்ரெட் போடுறது பெட்டர். நான் இதுக்கு இப்போ இந்த த்ரெட் கலர் அந்த பீட்ஸ் கலர்லேயே நான் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த பீட் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிறதுனால ஸோ அதோட கலர்லேயே நான் இப்போ த்ரெட் எடுத்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது இந்த கட் பீட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா இதில் நான் கோல்டு பீட்ஸ் இந்த பக்கம் கொடுத்தேன், பட் அது வந்து ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தனால இந்த பக்கம் பிங்க் கலர் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே நம்ம நெக் லைன் கொடுக்கலாம், பேக்கில் பிளவுஸோட பேக் நெக் லைனுக்கு நம்ம கொடுத்துடலாம், ஒரு கையில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிசைனாக முடிஞ்சிடுது. எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? இதான் கம்ப்ளீட் டிசைன் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த மாதிரி டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ப்ராய்டரி ஒர்க் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.